Hi friends, welcome to Jodi Veetu Samiyal. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கனை வச்சு நம்ம டிஃபரண்டான ரெசிபி தான் பார்க்கறோம். மசாலாலாம் எல்லாம் வறுத்து நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் சிக்கன்ல சேர்த்து நல்லா கிரேவி செய்ய போறோம். இந்த கிரேவி வந்து பிரியாணிக்கு புலாவுக்கெல்லாம் செம்ம சூப்பரான சைடிஷா இருக்கும். அதே மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். வாங்க அதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா வதக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் நார்மல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, ஒரு 3 லவங்கம், 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். பிரியாணி இல பாதி சேர்த்திருக்கேன். 3 காஷ்மீரி மிளகாய், 1 டீஸ்பூன் தனியா, 4 முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் லைட்டா வதக்கிக்கலாம். 1/4 மூடி தேங்காய் துருவுந்து சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே நம்ம தேங்காய் வறுத்தோம்னா வாசனையும் நல்லா இருக்கும், குழம்பும் வேற லெவல் டேஸ்டா இருக்கும். அதனால எண்ணெயிலே வறுத்துக்கலாம். தேங்காய் லைட்டா வதங்குந்தோம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டிலே இது மூணுமே நல்லா வதங்கிடும். இது சூட்டிலே வதங்கிடும். இப்போ வந்து இது நல்லா சில்லுன்னு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ கடாயி காஞ்சதும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். நம்ம மசாலா வதக்கிறதுக்கும் எண்ணெய் சேர்த்துருக்கோம். சிக்கன்லேருந்து எண்ணெய் வரும், அதனால கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, இது 3 நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 1/2 கிலோ சிக்கனு கொஞ்சம் பீஸ் வந்து பெரிய பெருசாக கட் பண்ணியிருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனோடைய எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி மூடி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிக்கன் வந்து தண்ணி வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சிக்கன் 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் சைஸ் தக்காளி 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் சிக்கனோட, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுடைய சிக்கன் எல்லாம் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவுடைய வதங்கட்டும். அப்போ தான் இந்த மசாலாவுடைய ஃப்ளேவரு டேஸ்ட்டு எல்லாம் சிக்கனுக்குள்ளே இறங்கும். மசாலா அரைக்கும் போது அப்படி ஒரு ஸ்மெல்லு. இப்போ 5 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சிக்கன்லேருந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணியவே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா டிக்காக இருக்குது. அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி எண்ணெய் தனியாக வந்து நிற்குது, செம்மையாக இருக்குது. சுட சுட அப்படியே வறுத்து எண்ணெயில் போட்டு செம்மையாக செஞ்சுது. வேறு லெவலாக இருக்குது பார்க்கறதுக்கு. வாயில் எச்ச ஊறுது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனு நல்லா மசாலாலாம் நல்லா வெந்து தொங்குது. நல்லா கார சரமா செம்மையா இருக்குது. சூப்பரா வேறது செம்மையா இருக்கு. இந்த மாதிரி மசாலா வச்சு கிரேவி செஞ்சு வச்சா எல்லாத்துக்குமே சைடிஷ் செம்மையா இருக்கும். இது சைடிஷ் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லா இடத்துக்குமே செம்மையா காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வெஜ் புலாவு,
பிரியாணி இது மாதிரி செஞ்சீங்கன்னா இது மாதிரி மசாலா வச்சு செஞ்சு பாருங்க, வேற லெவலா இருக்கும். இது மாதிரி விதவிதமா வெரைட்டி வெரைட்டியா டிஷ் வேணும்னா எங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.